ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் உள்ள மல்லிகைப்பூ செடியை தான் நான் உங்களுக்காக காமிக்க போகிறேன். அதில் நிறைய முட்டுக்கள் விட்டுருக்கு, எக்கச்சக்கமான முட்டுக்கள் விட்டுருக்கு. மல்லிகைப்பூ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? அப்போ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மல்லிகைப்பூ செடி எப்படி பராமரிக்கிறதுங்கிறத பற்றியும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். எவ்வளோ முட்டுக்கள் இங்கே இருக்குங்கிறத பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பராகவே இருக்குது. மல்லிகைப்பூவை நான் வந்து ஒரு குச்சி வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அதுலேருந்து தான் இந்த முட்டுக்கள் நிறைய வந்துச்சு. அதாவது ஒரே ஒரு குச்சியை வச்சு தான் நான் வந்து பதியம் போட்டு வச்சேன். சில பேர் வீட்டில் செடிகள் வாங்கி வைப்பாங்க, ஆனால் அது பூக்கவே செய்யாது. அவங்க ரொம்ப என்னென்ன செஞ்சாலும் அது வந்து பூக்கவே பூக்காது. அதுக்கு நீங்கள் ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, உங்களுடைய அதாவது நீங்கள் சமைக்கக்கூடிய காய்கறிகள் அதில் போட்டிங்கனாலே போதும். எந்த ஒரு உரமும் நம்ம வைக்கக்கூடாது மல்லிகைப்பூக்கு. மல்லிகைப்பூக்கு சில பேர் வந்து உரம், இயற்கை உரங்கள் மட்டும் வைங்க, அது ரொம்ப அழகாக பூக்களை கொடுக்கும் நமக்காண்டி. இப்போ இந்த மல்லிகைப்பூவை நம்ம கொஞ்சம் பறிச்சுக்கலாம். நான் கொஞ்சம் சாயந்தரமே பறிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் மழை வந்து நிறைய வந்துருச்சு. அதனால பாருங்கள், உங்களுக்கு தண்ணி அங்கங்கே நிற்கிறது தெரியும். மழை வந்தனால நான் வந்து பறிக்க முடியல, அதனால வந்து இப்போ பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ மூட்டுக்களை பறித்து எடுத்தோம். நம்ம இயற்கையான உரங்களை அதுக்கு கொடுக்குறப்ப அதோட மனம் அப்படியே இருக்கும். இதே செயற்கையான உரங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட வாசனை இருக்கவே இருக்காது. காலையிலையும் சாயந்தரமும் இதுக்கு கண்டிப்பாக தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க. நமக்கு பூ கொடுக்குது இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த மல்லிகைப்பூக்களை எப்படி உருட்டி கட்டுறதுங்கிறத நான் உங்களுக்காக சொல்லி கொடுக்க போகிறேன். எங்கள் வீட்டு பூலையே நான் வந்து இப்போ நூலை ஒரு கையில் இப்படி எடுத்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றி ரெண்டு கை விரல்களாகல அதை எப்படி ஒரு முடிச்சு மாதிரி போட்டுறணும். இதே மாதிரி ரெண்டு தடவை அது அந்த ஒரு பூவை செய்யணும், ரெண்டு தடவை செய்யணும். ஃபஸ்ட்டு தடவை போடுறப்ப மட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, மறுபடி பாருங்கள், இழுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா நூல் வந்து அதில் பிடிச்சிருக்காங்கிறத இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படியே உதிர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு பூக்களை எடுத்து அது மேலேயே வச்சு நம்ம மறுபடியும் அதே மாதிரி ஒரு நாட் போட போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக வச்சு போடக்கூடாது, ஒரு ப்ளஸ் வடிவத்தில் நம்ம போட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி கட்ட போகிறீங்க. அதாவது ஒரு பக்கட்டு இந்த பக்கட்டும், ஒரு பக்கட்டு அந்த பக்கட்டும், ரெண்டு தடவை ப்ளஸ் மாதிரி நீங்கள் போட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பூ அழகாக சூப்பராக உருண்டையாக வந்துடும், ரொம்பவே அழகாகவும் இருக்கும். பூக்களை நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் கட்டினீங்கனாலே போதும், ரொம்பவே அழகாக இருக்கும். இது எப்படி கட்டினீங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் எங்கள் வீட்டில் பூ கட்டுவேன். நீங்கள் எப்படி கட்டுவீங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு பூ கட்ட வரலன்னா கண்டிப்பாக இந்த பூ கட்டுற மெத்தடை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பூக்கள் எதுக்கு நம்ம தலையில் வைக்கிறோம் தெரியுமா? அதாவது மல்லிகைப்பூ வந்து நம்ம தலையில் வைக்கிறனால நம்ம உடம்பு உஷ்ணமாக இருந்துச்சுன்னா இந்த மல்லிகைப்பூ குளிர்ச்சியாக நம்ம உடம்பை குளிர்ச்சி ஆக்கிறோம். அதுக்கு தான் பெண்கள் வந்து தலையில் வைக்கிறாங்க. அந்த தகவலோடு நீங்கள் வந்து இந்த மல்லிகைப்பூக்களை எப்படி கட்டுறங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மல்லிகைப்பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சதோட அது இலைகள் வந்து சும்மா இருக்கும். அந்த இலைகள்லாம் நீங்கள் உருகி விட்டுட்டு அந்த கிளைகளை கொண்டுண்டா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விட்டுருங்க. அந்த பூத்த கிளைகளில் உள்ள அந்த செடிகளை வந்து நீங்கள் வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டிங்கன்னா ரொம்பவே பூக்கள் நிறைய போடும். இப்போ மல்லிகைப்பூக்களை நம்ம சூப்பராகவே கட்டியாச்சு. சில பேருக்கு வந்து மல்லிகைப்பூ கட்டிக்கிட்டு இருக்கும்போதே பெரிய பூக்கள்லாம் கட்டும்போது நூல் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து என்ன செய்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கட் பண்ணிவிட்டு சில பேரை கோல்மால் பண்ணி அந்த உதிர பூக்களையே உதிர வச்சுருவாங்க. அதனால அவங்கெல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. அதாவது உங்களுக்கு பூ கட்டையில் நூல் வந்து கட் ஆயிடுச்சு, இல்லாட்டா ஏதோ ஒன்று ஆயிடுச்சு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுருங்க. வேறு நூலை எடுத்து நம்ம வந்து அதோட ஜாயின் பண்ணி நாட் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல கட்ட ஆரம்பிச்சிருங்க. அந்த நாட் ஒண்ணுமே ஆகாது, நம்ம எப்பயும் போல அழகா ஈஸியா கட்டிடலாம். இந்த மாதிரி மெத்தட்ல நீங்க மல்லிகைப்பூ கட்டுறதுனால உங்களுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். நீங்க பிகினரா இருந்தா கூட பரவாயில்ல, சீக்கிரமாவே கட்டிடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பூ கட்டையில மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த மெத்தடை மட்டும் நீங்க கரெக்டா அதை திருப்பி திருப்பி போட்டு பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்து நிறைய பேர் கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லயே பூத்த பூ இல்லையா, அதனால இன்னுமே சூப்பரா இருந்துச்சு, ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு. இந்த பூ வந்து உள்ளே இருக்கும் போதே வாசனை குபு குபு குபுன்னு செண்டை விட மோசமாக வாசனை அடிச்சிச்சு, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டன் அமைக்கி ஆளுங்கிறத கிளிக் கொடுத்துருங்க.
நிறைய நிறைய வீடியோ பாருங்கள். எனக்கு கொடுக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய வீடியோஸ் பாருங்கள். எனக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகளை எனக்கு தருவோம். பாய் பாய், தேங்க்யூ.